இத்தனை பேர் எழுதி முடிச்சிட்டீங்க கை தூக்குங்க. நல்லா ஆழ்ந்து கேளுங்க. இந்த எழுதும் போது எத்தனை பேர் நம்முடைய நம்மை பற்றி நாம் வைத்திருக்கிற கருத்துக்கும் நாம நம்மளை வெளியில காட்டுற விதம் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் பெரிய முரண்பாடு இருக்கு அப்படின்னு கண்டுபிடித்தவர்கள் எத்தனை பேர் கை தூக்குங்க. முரண்பாடா? பாதாளமே இருக்கு சாமி. நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்குங்க. நாம எப்படி நம்மளை வெளியில காட்டிக்கணும்னு விரும்புறோமோ அது தப்பு இல்லை. உயர்வா நம்மளை காட்டிக்க நம்ம விரும்புறது தப்பு இல்லை. ஆனா அந்த உயர்வுக்கு ஏத்த உள் மன கட்டமைப்பு அதற்கு ஏற்றாறு போல நம்முடைய இன்னர் இமேஜ் அகங் மமகாரத்தை உயர்த்தி கொள்ளாமல் இருப்பதுதான் தவறு. சில பேர் சொல்லுவாங்க நான் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் சாமி, உள்ள எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வெளியிலும் சொல்வேன். உள்ளையும் கீழே ரொம்ப கீழ்த்தரமாக வச்சுக்கிட்டு அதையே வெளியிலையும் சொல்றது உயர்ந்த தன்மை கிடையாது. குறைந்த மிகவும் தரம் தாழ்ந்த விதத்தில் தன்னை நினைப்பதும் அதையே வெளியில் காட்டுவதும் வாழ்க்கை கிடையாது. நீங்க உயர்ந்த விதத்தில் உங்களை காட்ட நினைப்பது தவறல்ல, ஆனால் அதற்கு ஏற்றாற்போல் உங்கள் உள்ளுணர்வையும் உயர்த்தி கொள்ளாமல் இருப்பது தவறு. ஒரு நல்ல செய்தி என்னன்னா உள்ளுணர்வை உயர்த்தி கொள்ள முடியும். அது ஒரு அறிவியல். நேற்று சத்சங்கத்தில் மாலை சத்சங்கத்தில் சொல்லிட்டு இருந்தேன், திபெத்தில் ஒரு புத்த மத துறவிகள் வாழ்கின்ற கிராமத்தில் சின்ன வயசுலேருந்தே அவங்க எல்லாருக்கும் மனிதர்கள் 300 ஆண்டுகள் வாழ்வார்கள்னு சொல்லித்தரப்பட்டதுனால அங்கே இயற்கையாகவே அந்த புத்த மத துறவிகள் 300 ஆண்டுகள் வாழறாங்க. அந்த கல்லறைகளில் போய் பார்த்தா 280வது ஆண்டில் அகால மரணம் அடைந்தார்னு போட்டிருக்காங்க. இந்த துறவி 280வது வயதில் அகால மரணம் அடைந்தார். காரணம் என்னன்னா 300 ஆண்டு அவர்கள் வாழ்க்கைன்னு அவங்க நம்புறாங்க. ஆனா இந்த மேலை நாட்டு மனிதர்கள் அங்க போய் செட்டில் ஆக ஆரம்பிச்சு மற்ற வெளி உலகத்து மனிதர்கள் அங்க போய் இருக்க ஆரம்பிச்சு இவங்க 80 வயசுல 100 வயசுல செத்து போறதை பார்த்த உடனே கடந்த 60 ஆண்டு காலத்தில் அந்த துறவிகளும் அவங்க வந்து மனிதர்கள், மனிதர்களுக்கு 100 ஆண்டு தான் வயசு அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சு அவர்களும் 80-100 ஆண்டுகளுக்குள் இறக்க துவங்கி விட்டார்கள். நாம் நம்மை பற்றி என்னவாக உறுதியாக நம்புகிறோமோ அது ஆழமாக நம் வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் வெளிப்படுகிறது. எல்லா நிலைகளிலும் மலர்ந்து கொண்டே இருக்கிறது. எல்லா நிலைகளிலும் அது வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. எத்தனை பேர் நீங்க உங்களை எப்படி காட்டுறீங்களோ அதுக்கும் மக்கள் உங்களை எப்படி புரிஞ்சுக்கிறாங்களோ அதுக்கும் பெரிய இடைவெளி இருக்குன்னு எத்தனை பேர் கண்டுபிடிச்சிங்க? நான் என்ன சொன்னாலும் யாருமே என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க சாமி. நான் ஒரு விதத்துல சொல்றேன், அவங்க ஒரு விதத்துல புரிஞ்சுக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க, நீங்க என்னதான் வாயாலேயே கொட்டை கட்டினாலும், வாயாலேயே தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப கிண்டலா சொல்லுவோம், வாயாலேயே வடை சுட்டாலும்னு, என்னதான் பண்ணாலும் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா பொய் சொல்ல துவங்கினீர்களா? எது உள்ள நீங்க எதுவா நினைக்கிறீங்களோ அப்படி இல்லாமல் வேறையா உங்களை காட்டும் போது அதையே திரும்ப திரும்ப நினைவில் வச்சு மெயின்டைன் பண்றது உங்களுக்கு தெரியாது. ஒரு தரம் சொல்லுவீங்க, ரெண்டாவது தரம் என்ன பண்ணுவீங்க? பொதுவா என்கிட்ட பல பேர் கதை சொல்றதுக்கு நீ வருவாங்கய்யா, நான் யார் தெரியுமா, நான் இது எப்படி தெரியுமா, அது எப்படி தெரியுமா, பல பேர் கதை சொல்ல வருவாங்க. நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன், ஃபர்ஸ்ட் உட்காந்து அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுருவேன். ஒரு 10 நிமிஷம் வேற ஏதாவது சப்ஜெக்ட் பேசிட்டு இருந்துட்டு அவங்க சொன்னதை திரும்ப சொல்ற மாதிரி சில கேள்விகளை மட்டும் தான் கேட்பேன்.
அந்த திரும்ப சொல்ல வராம ஃபெயில் ஆகும் போதே தெரிஞ்சு போயிடும். நம்ம பிரச்சனையே ஒரு பொய்ய சொன்னா அதை நினைவில் வச்சுட்டு இருந்து அப்படியே மெயின்டைன் பண்றதுக்கு தெரியாது, அந்த அளவுக்கு நினைவு இருக்காது. அப்ப என்ன ஆகும்னா, நீங்க உண்மையிலேயே உங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்களோ அதை உங்களை சுத்தி இருக்கவங்க ரெண்டு மூணு நாள்ல கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால தான் நீங்க என்னவா உங்களை காட்ட முயற்சி பண்ணாலும் அவங்க என்ன பண்றாங்க, எனக்கு தெரியாதா. நீங்க ரொம்ப வேக வேகமா என்னென்னவோ பில்டப் கொடுக்க அப்படியே புறங்கையில தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதை எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்க, கை தூக்குங்க. காரணம், உள்ளுக்குள்ள நம்முடைய மமகாரம் நம்மை பற்றி நாம் வைத்திருக்கின்ற கருத்தில் நமக்கே தெளிவு இல்லாதது, துணிவு இல்லாதது. அழுந்து கேளுங்க, நம்மளை பற்றி நாம் நினைக்கிறது ஒன்று, சொல்றது இன்னொன்று, அவங்க புரிஞ்சுக்கிறது இன்னொன்று, நாம மற்றவங்களை பற்றி புரிஞ்சுக்கிறது இன்னொன்று. இந்த நாலு பொண்டாட்டிக்கு நடுவில் வாழறவன் எப்படி நிம்மதியாக வாழ முடியும்? நம்ம வாழ்க்கையே இந்த நாலுத்துக்கும் நடுவில் நடக்கிற மிகப்பெரிய நரகம், மிகப்பெரிய போராட்டம். உங்கள் வாழ்க்கையிலுக்கு எல்லா பிரச்சனைக்கும், உடல் நலம் உட்பட மனநலம் மட்டுமல்ல, குடும்ப பிரச்சனைகள் மட்டுமல்ல, பொருளாதார பிரச்சனைகள் மட்டுமல்ல, உடல் நலம் உட்பட எல்லாவற்றிற்கும் அடிப்படை காரணம் இந்த நான்கும் தெளிவில்லாமல் இயங்கிக் கொண்டிருப்பது. இந்த நான்கும் தெளிவில்லாமல் இயங்கிக் கொண்டிருப்பது, அதுதான் இனாத்தென்டிக் ஐடென்டிட்டி. உங்களை பற்றி நீங்களே தெளிவில்லாமல் வாழுதல். நல்ல ஆழமா பிரச்சனையை புரிஞ்சுக்கோங்க. பிரச்சனை ஆழமாகவும் தெளிவாகவும் நேரடியாகவும் புரிந்து கொள்ளப்பட்டால் மட்டும்தான் தீர்வும் நேரடியாகவும் அனுபவபூர்வமானதாகவும் இருக்கும். ஒரு கட்டிடம் இடிஞ்சு விழுந்ததுன்னா கலசம் சரியில்லைன்னு சொன்னு கலசத்தை புதுசாக மாற்றி வச்சா அது முட்டாள் பண்ணுற வேலை. கட்டிடம் இடிஞ்சு விழுது கலசம் சரியில்லாததுனால இல்லை, கடகால் சரியில்லாததுனால, ஃபவுண்டேஷன் சரியில்லாததுனால இல்லை. இல்லை, நான் வாஸ்துப்படி எல்லாம் பார்த்துட்டேன், எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மேலே இருக்கிற கலசம் தான் சரியில்லை, அதை கொஞ்சம் டைரக்ஷன் மாற்றி வச்சோம்னா சரியாக போயிடும். பிரச்சனையின் ஆழம் புரியாமல் தீர்வை தேடிக்கொண்டிருப்பதனால் வாழ்க்கையில் நாம் தீர்வை அடைவதும் இல்லை, அனுபவிப்பதும் இல்லை. பிரச்சனையின் ஆழத்தை முதலில் புரிந்து கொள்வோம். இந்த நாலு, மமகாரம், அகங்காரம், அந்நியகாரம், ஸ்வ அந்நியகாரம், இன்னர் இமேஜ், அவுட்டர் இமேஜ், அதர்ஸ் இமேஜ், லைஃப் இமேஜ், இந்த நான்கிற்கும் நடுவில் நடக்கும் மிகப்பெரிய போராட்டம் அதுதான் நம்முடைய வாழ்க்கை. ஒரு நல்ல செய்தி, இந்த நான்கையும் நாம் விரும்புவது போல் மாற்றிக்கொள்ள முடியும். ஏன்னா இப்ப நாம வச்சிருக்கிற இந்த நாளும் ஒரு விபத்தா தான் நமக்கு வந்தது இல்லையா? யாராவது நம்ம பிளான் பண்ணி இதை டெவலப் பண்ணோமா? இல்ல, நம்ம உடம்பெல்லாமே விபத்தா தான் நம்மகிட்ட இருக்குங்கய்யா. நாம ஒன்றும் பிளான் பண்ணி தினந்தோறும் யோகா பண்ணி அதை பில்டு பண்ணல. அப்பா அம்மா ஏதோ பண்ணாங்க, எப்படியோ பிறந்துட்டோம், அவங்களும் பிளான் பண்ணல. நாம் பிறந்தப்ப நாமளும் பிளான் பண்ணல. கண்டதெல்லாம் நாம் பாட்டு சாப்பிட்டுட்டே இருக்கிறோம். வாயில் நிற்காதது வயிற்றுல நிற்கும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாயில் அரைக்காத உணவு வயிற்றில் எடையாக மாறி நிற்கும், வாயில் நிற்காதது வயிற்றுல நிற்கும். இந்த மாதிரி தான் வாழ்க்கை போயிட்டுருக்கு. எதையோ போடுறோம், அது எங்கெங்கயோ போய் நிற்குது, அப்படியே நடந்துட்டுருக்கு. விபத்தாகத்தான் நம் உடல், நம் மனம் எல்லாமே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி இல்லாமல் நாம் குறுக்கிட்டு நம் விருப்பப்படி இந்த நான்கையும் அமைத்து கொள்ள துவங்கினால் வாழ்க்கை நாம் நினைத்ததை விட
வெற்றிகரமாகவும் மேம்பாட்டுடனும் நினைப்பவைகளை நினைப்பதை விட தாண்டி நிஜமாக்குகின்ற சக்தியும் வெளிப்படும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு முழுமையான நினைத்து கூட பார்க்க முடியாத மிகப்பெரிய சக்தி இருக்கு. நான் பொய் சொல்லல, ஏதோ உங்களை மெஸ்மரைஸ் பண்ணல. பிரச்சனையே என்னன்னா, யாராவது உங்களை ஒரு அறிவிலி, மூடன், திருடன், கொள்ளைக்காரன் திட்டினா உடனே என்ன கோவம் வந்து இவ்வளவு வேகமா ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரி ஏ அப்படின்னு. ஆனா நான் உங்களை நீங்க கடவுள், குண்டலினி சக்தி வடிவமானவர், மிகப்பெரிய சக்தின்னு சொன்னா என்ன பண்றான், யாரையோ சொல்றாரு நினைச்சிட்டு இருக்கோம். கொடுமை பாருங்க, மனிதனுக்கு வந்த கொடுமை. ஒரு மிருகத்தாலோ அல்லது ஒரு தவறான வார்த்தையாலோ சொல்லப்பட்டால் என்ன வேகமா அதை ஏத்துக்கிறோம் பாருங்க. ஏத்துக்கிட்டு ரெஸ்பாண்ட் பண்றோம், ஏத்துக்கலாம், ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டோம்ல, ஏத்துக்கிட்டு தான் ரெஸ்பாண்ட் பண்றோம். அது என்ன வேகமா ரெஸ்பாண்ட் பண்றோம். ஆனா ஐயா உங்களுக்குள்ள பெரிய சக்தி இருக்கு, பெரிய தெய்வ சக்தி இருக்கு, நீங்க எல்லாரும் இறைவனின் வடிவங்கள், அதை மலர்த்த முடியும். சரி, பக்கத்துல இருக்கவருக்கு சொல்றாரு போல, நம்ம எல்லாருமே இது பக்கத்துல இருக்கவங்க சொல்றதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். நமக்கு இல்ல, கரெக்ட் தான், நீங்க சொல்றதெல்லாம் சரி ஓகே, மத்தவங்கெல்லாம் இந்த நிறைய பேர் வந்திருக்காங்களா அவங்களுக்காக சொல்றாரு போல. அளவுக்கு அதிகமாக விபத்தாக நாம் உருவாக்கிய மன அமைப்பினால் பாதிக்கப்பட்டதனால் இதை தாண்டி நம்முடைய தெய்வீக நிலையை நாம் உணர முடியும் என்கின்ற நம்பிக்கையையே இழந்துவிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். படிப்படியா இந்த விஞ்ஞானத்திற்குள் வாருங்கள். முதல்ல ஆக்சுவலா நீங்க என்ன வச்சிருக்கீங்கன்னு கணக்கெடுத்தோம். நம்மளை பத்தி என்ன நினைக்கிறோம், மற்றவங்க கிட்ட நம்ம எப்படி நம்மளை காட்டுறோம், மற்றவங்க நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்க, நாம மற்றவங்களை பத்தி என்ன நினைக்கிறோம், இதை கணக்கெடுத்தோம். எத்தனை பேர் கண்டுபிடிச்சிங்க மற்றவங்களை பத்தி நாம வச்சிருக்கிற கருத்து? அதாவது நாம நினைப்போம் என்னை சுத்தி இருக்கவங்க எல்லாம் மாறி ஒழுங்கா என்ன புரிஞ்சுக்கணும்ப்பா, ஆனா உங்களை சுத்தி இருக்கவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, நீங்க ஒழுங்கா மாறி அவங்களோட அவங்கள புரிஞ்சுட்டு வாழணும்னு நினைக்கிறாங்க. எத்தனை பேர் இதை கண்டுபிடிச்சிங்க, பெரிய கேப்பு. இந்த மாதிரி ஒவ்வொரு நிலையிலும் இடைவெளி, ஒவ்வொரு நிலையிலும் இடைவெளி. இனாத்தன்டிக்கான ஐடென்டிட்டி, அதாவது ஒன்றோடு ஒன்று இணையாத ஐடென்டிட்டி, இதுதான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய துக்கம். இப்ப உண்மையில உங்க நீங்க உங்களை பத்தியே வச்சிருக்கிற கருத்து அதை மாத்திக்க முடியும்னா, ஒருவேளை திடீர்னு கடவுள் நேரா வந்து, மகனே உன்னை பற்றி நீ எப்படியெல்லாம் சிறப்பாக இருக்கணும்னு நினைக்கிறியோ சொல்லு, நான் அதை அப்படியே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னார்னா, நாம எப்படியெல்லாம் நாம நம்மளை பற்றிய கருத்தை உருவாக்கணும் நினைப்போமோ அதை எழுதுங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களை பற்றிய புதுமையான ஒரு கருத்தை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும், அதுக்கு தடையா இருக்கிற மன அமைப்பை உடைத்தால் போதும். விபத்தாக உங்களுக்கு வந்துவிட்ட மன அமைப்பை வைத்து நீங்கள் வாழ வேண்டிய அவசியமில்லை. இப்ப டேப் ரெக்கார்டில் ஒரு பாட்டு ஓடிக்கிட்டே இருக்குன்னா, யாரோ போட்டு போனாங்க அது ஓடிக்கிட்டே இருக்கு, அதையே உட்காந்து கேட்டாகணும்னு அவசியம் இல்லை. அதையே உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறவன் தலைவிதியேன்னு வாழறவன். ஆனா அதை நிறுத்தி நமக்கு என்ன வேணுமோ அது மாதிரி மாற்றுகிறவன் தான் வாழ்க்கையை வாழ்பவன். நாம பெரும்பாலான நேரத்தில் என்ன பண்றோம், தலைவிதி எனக்கு இப்படித்தான் விதிச்சது,
எனக்கு இப்படித்தான் வந்தது கிடையாது. நம்மால் மாற்றவும் புதுமையான வாழ்க்கையை மலரச் செய்யவும் முடியும். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். உண்மையிலேயே நீங்க எப்படி உங்களை பத்தி நீங்களே உணரணும்னு நினைக்கிறீங்க, மற்றவங்களுக்கு உங்களை எப்படி காட்டணும்னு நினைக்கிறீங்க, மற்றவங்க உங்களை எப்படி ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நீங்க மற்றவங்களை எப்படி உணரணும்னு நினைக்கிறீங்க, இந்த நான்கையும் எழுதுங்கள். அதாவது இப்ப இருக்கிறத ஸ்டாக் எடுத்தீங்க, என்ன எதிர்காலத்துல என்ன வேணும்னு நினைக்கிறீங்க அதை எழுதுங்க. அதை எழுதுனீங்கனாலே வாழ்க்கையை நீங்க எப்படி வாழணும் நினைக்கிறோம் அந்த கனவுகள் அதனுடைய அடிப்படை இதில் தெளிவா வெளியில வர ஆரம்பிச்சிடும். இதுல தெளிவா மலர துவங்கிவிடும். சில நிமிடங்கள் எடுத்துக்கிட்டு உங்களுடைய உங்களை பத்தியே நீங்க வச்சிருக்கிற கருத்து பெஸ்டா என்னவா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்க மற்றவங்களுக்கு உங்களை காட்டுற விதம் பெஸ்டா என்னவா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, மற்றவங்களுக்கு மற்றவங்க உங்களை எப்படி உணரணும்னு நினைக்கிறீங்க பெஸ்டா, அது நீங்க மற்றவங்களை பத்தி எப்படி உணரணும்னு நினைக்கிறீங்க, இந்த நான்கையும் எழுதுங்கள் சில நிமிடங்கள் எடுத்துக்கொண்டு. பண்ணியிருக்கோம் அந்த கேள்விகளை இங்க ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம், பார்த்து எழுதலாம், விடைகளை எழுதலாம். உடலோடு உயிர் தந்து உணர்வோடு மொழி தந்து உலகெங்கும் உயிர்ப்பானவன். எந்த மன அமைப்பை அடைந்து விட்டால் வாழ்க்கையே முழுமையும் திருப்தியும் கொடுக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அந்த மன அமைப்பை எழுதுங்க. ஆஹா, இந்த மாதிரி மனம் அமைஞ்சிருச்சுன்னா என் வாழ்க்கை நிறைவடைந்து விடும். இந்த மாதிரி சூழ்நிலை, அது இந்த மாதிரி மமகாரம் அகங்காரம் அந்நியகாரம் ஸ்வஅந்நியகாரம் அமைச்சிட்டா என் வாழ்க்கையே முழுமையடைந்து விடும் அப்படின்னு நீங்க நினைக்கிறத எழுதுங்க.